வெல்கம் டு தி ஆர்கானிக்கா கார்டன். உங்கள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஒரு கார்டன் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தாச்சு. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், செம்ம பர்சனாலிட்டி அண்ட் நிறைய 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 விஷயங்களை இவர்கிட்ட கற்றுக்கணும். அதில் எஸ்பெஷலி தெரியும் திரு சரத்பாபு சார் அவர்கள் ஆக்சுவல். அண்ட் அவங்க வந்து நடிப்பு மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுகிற போது நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சின்றேன். ஹெல்த்து பற்றி வேணுமா தெரிஞ்சுக்கோங்க, யோகா பற்றி வேணுமா தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறாரு. ரொம்ப கேட்கறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி ஒரு இந்த நீங்கள் அந்த நம்ம ரொம்ப ஃபேவரட் சாங் இவரோடது சிந்தாழம்பூவில் இல்லையா, அதில் வந்து அவர் எப்படி இயற்கையை ரசித்து ரசித்து பாடியிருக்கிறது வந்து எவ்வளோ உண்மைன்றது, அது ஆக்ட் கிடையாதுங்க, நிஜமாக அது உண்மை. அது வந்து நான் இங்கே கண் கூட பார்த்தேன். இங்கே இவர் வீட்டில் அவராக வளர்த்துருக்காரு நிறையா செடி, அதெல்லாம் பார்க்குற போது ஹவு ரியலிஸ்டிக் பர்சன் அப்படின்றது நான் கண் கூட தெரிஞ்சிட்டேன். நிறைய விஷயம் நானும் கற்றுட்டேன். இப்போ நீங்களும் இயற்கையை பற்றி நிறைய நிறைய விஷயங்கள் இவரோட இப்போ பேசலாமா சார்? வணக்கம் சார், ரொம்ப ரொம்ப மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து நீங்கள் நடிக்கிற எல்லாத்துலேயுமே ஒரு இயற்கை சார்ந்த நிறைய சீன்ஸ் எல்லாம் வரும். அண்ட் நீங்கள் பாடுறதே வந்து ஒரு நடிக்கிற மாதிரியோ அந்த மாதிரி இருக்காது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். மேபி உங்களுக்கு ரொம்ப என்விரான்மெண்ட் அண்ட் நேச்சர் அதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ? நேச்சர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, அதனால தான் ஐ லிவ் இன் எ பிளேஸ் வேர் சுற்றி மரங்களோ இல்லை செடியோ எதோ இருக்கும். நீங்கள் சொன்னீங்க அந்த ஆஃபீஸ் ரூம்லேயே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இதுக்கு வேண்டாம், ஏசி வேண்டாம், நான் நேரடியாக செடிகளை பார்க்கணும் அப்படின்னு. அதுலேயே தெரிஞ்சுட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் எல்லாம் நேச்சர் அப்படின்னு பார்க்கறது மட்டும் இல்லை, அங்கேருந்து ஒரு ஆக்சிஜனும் நம்மளை வந்து ரொம்ப ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இவரை பார்க்குறீங்களா, இவருடைய இந்த இளமை சரி ரகசியம் என்ன அப்படின்னு இப்போ தெரிஞ்சிருக்கோம். எவ்வளோ ஆக்டிவாக இருக்காரு. ஸோ அது பியூட்டி அண்ட் ஆக்டிவ்னஸ் எனர்ஜி அது எங்கேருந்து வருதுன்னா, எஸ் அந்த நேச்சரோட சேர்ந்த ஒரு சஸ்டைனபிள் லைஃப் அது வாழறாரு அப்படின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சிஜன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இல்லை நம்ம சிட்டியில் இருக்கோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லை, அது இல்லாமல் நம்ம இல்லை இல்லை சிட்டியில் இருக்கோம். எஸ்பெஷலி நமக்கு ஆக்சிஜன்றது இப்போது காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிற போது இந்த மாதிரி காசு கொடுத்து முதல்ல வாங்கலை, இப்போ வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஆக்சிஜன் வாங்க வேண்டிய நிலைமை வரும்னு நினைக்கிறேன். அப்போ நல்ல டிமாண்ட் வரும் உங்களுக்கு. ராஜா, பிரசாந்த், சங்கர், மணி, டான், இவங்க எல்லாருக்குமே நல்ல டிமாண்ட் வரும். டான் உன் பேர் என்ன? செல்வம். இப்போ நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி நீங்கள் வந்து நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கீங்க நாங்கள் பார்த்தோம். அண்ட் யூ லவ் ஹர்ப்ஸ் அப்படின்னீங்க. அண்ட் ஜென்ரலி நேச்சர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதையும் தாண்டி நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க விஷயம், ஹெல்த்துக்கு நீங்கள் யூ ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. வயசு நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் நல்லா இருந்தால் நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம பழைய பழக்கங்கள் எது இருக்கோ அது எல்லாமே ஹெல்தி தான். இப்போ பசங்க எங்கள் ஜென்ரேஷன் ஜங்க் ஃபுட், ஜங்க்னா நியூட்ரிஷன் இல்லாத ஃபுட், அது ஜங்க்னு தெரிஞ்சு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அன்னெசரி இது எப்படான் நீங்கள், அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் டாக்டர் கிட்ட தான் போயிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் ஒரு டேப்லெட் ஏதோ சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ வை ஷுட் கெட் இன் டு தட் பேட் ஹேபிட், இட்ஸ் எ பேட் ஹேபிட். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க சார்? ஒரு லைஃப் ஸ்டைல் இப்படி இருங்க, இப்படி இருந்தால் உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், சக்ஸஸ் உங்களை தேடி வரும், ஹெல்த் தேடி வரும் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு பிளட்டிங் பாயிண்ட் மாதிரி சொல்லணும்னா அவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம்? யோகா, யோகாசனஸ், பிராணாயாமம், இது தி பெஸ்ட். அண்ட் ஆர்கானிக் ஃபுட், ஏன்னா வீட்டில் இடம் இருந்தால் அது இங்கே போட்டுக்கலாம், இல்லாட்டி டெரஸில் போட்டுக்கலாம். ஸோ ஃபுட்டு வந்து கெமிக்கல் இல்லாத ஃபுட்டு சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். அண்ட் எக்ஸசைஸ், அந்த எக்ஸசைஸ் தட் இஸ் லைக் யோகாசனஸ் அண்ட் பிராணாயாமம், எஸ் 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 அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டே இருக்கும்போது வி இன்ஹேல் மோர் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம வி வில் பி வி லிவ் ஓன்லி ஃபார் ஃபியூ மினிட்ஸ்.